ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வருஷம் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போது கூகுளில் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஹோம் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே போகணும். இப்போ இதுதான் வந்து மெயின் பேஜ். இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, மூணு ஸ்கீம் இருக்குது: சென்ட்ரல் ஸ்கீம்ஸ், யூஜிசி ஆர் ஏஐசிடிஇ ஸ்கீம்ஸ், ஸ்டேட் ஸ்கீம்ஸ். இந்த மாதிரி மூணு இருக்குது. ஒவ்வொன்று கீழேயும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ சென்ட்ரல் ஸ்கீம் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் மைனாரிட்டிஸ், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் மைனாரிட்டிஸ், மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ் சிஎஸ் அப்படின்னு வருது. ப்ரீ மெட்ரிக்குங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டு டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும். போஸ்ட் மெட்ரிக் வந்து 11th 12th அப்புறம் பிஜி யூஜி. இது வந்து சிஎஸ் கோர்சஸ், சிஏ கோர்சஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கெலாம் வந்து இங்கே. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கைட்லைன்ஸ் எஃப்ஏக்யூ அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்னு வருது. ஸோ இந்த ஸ்கீமோட பேக்ரவுண்டு, அப்ஜெக்டிவ், ஸ்கோப், எலிஜிபிலிட்டி இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்கும். இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூஜிசி ஆர் ஏஐசிடிஇ ஸ்கீம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு இருக்குது: யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். கைட்லைன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதே மாதிரி தான் ஸ்டேட் ஸ்கீம்ஸ்க்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுனா, இங்கே சர்வீசஸ்னு ஒன்று இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்கீம் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வெப்சைட்டில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போது நியூ யூசர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு லாகின் ஐடிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணால் போதும், திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லாகின் டு அப்ளை கொடுத்தீங்கனாலே உங்கள் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் போன வருஷமே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் வந்திருந்தது அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் ரென்யூ பண்ணால் மட்டும் போதும். அப்போ என்ன பண்ணணும், அப்ளை ஃபார் ரென்யூவல்னு கொடுத்து அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இங்கே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருக்கவங்க வந்து ரென்யூ தான் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க யாருன்னா ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணணும். இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா, எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது, அப்படி இருக்கப்போ பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்தது ஆதார் நம்பர் கேட்குறாங்க, அப்புறம் ஆதார் அவைலபிளாக இல்லைனா போனஃபைட் சர்டிஃபிகேட். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி ப்ரொவைட் பண்ணணும் இங்கே. அடுத்தது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி கேட்குறாங்க, அப்புறம் பேங்க் பாஸ்புக் காப்பி கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து எப்படி ஃபில் பண்ணுறது, என்ன ஃபில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, கடைசியில் போனீங்கன்னா இந்த மூணு பாக்ஸ் இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. எதுக்குன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க, அதில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு, அது தப்பாக இருக்குமோன்னு இருக்குது, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி ஃபில் பண்ணி, ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்குது அதில், என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்களோ அதை வந்து செகண்ட் அப்ளிகேஷனில் இல்லாத மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணால் அந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் கிளியராக நீட்டாக பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேஜில் வந்து இந்த மூணு பாக்ஸையும் டிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த பேஜ் தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய பேஜ். இதில் என்ன கேட்குறாங்கன்னா,
ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் கேட்குறாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்காலர்ஷிப் கேட்டகரி, ப்ரீ மெட்ரிக்கா போஸ்ட் மெட்ரிக்கா கேட்குறாங்க. ப்ரீ மெட்ரிக்னால் ஃபஸ்ட்டுலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், போஸ்ட் மெட்ரிக்னால் 11th 12th யூஜி பிஜி. ஸோ உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அடுத்தது ஸ்கீம் டைப் கேட்டிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் ஸ்கீமா இல்லை இன்சென்டிவ் ஸ்கீமானு கேட்டிருக்காங்க, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. அடுத்தது ஜெண்டர். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க, ஏன்னா ஓடிபி வந்து வரும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, இமெயில் ஐடி வந்து கொடுக்கணுன்னா கொடுங்க, ஏன்னா வந்து கம்பல்சரி இல்லை. இங்கே வந்து ரெட் மார்க் இருக்கு இல்லையா, ரெட் ஸ்டார் மாதிரி, அது இருந்தால் தான் கம்பல்சரியாக நம்ம கொடுக்கணும், அது இல்லைன்னா நம்ம கொடுக்க தேவையில்ல. அடுத்தது பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட், அப்புறம் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்குறீங்களா இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களான்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் இந்த கேப்சா கோடை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மூணு பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர்னு கொடுக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்து வரும். ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கா, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல், அது முக்கியமானது. இப்போது நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். இப்போது நம்ம லாகின் பண்ணணும். அப்ளிகேஷன் ஐடி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுதான் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் கேப்சா. இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி கேட்பாங்க. உங்கள் ஃபோனில் ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் அப்ளிகேஷன் ஐடியும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் லாகின் பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஃபில் பண்ணல. சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த பேஜை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ கொடுக்காததெல்லாம் நம்ம கொடுக்கணும். ரிலீஜன் கேட்குறாங்க, கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி கேட்குறாங்க, ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாங்க, மதர்ஸ் நேம், அப்புறம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம், அப்புறம் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கல, ஏன்னா அது கம்பல்சரி இல்லை. அடுத்தது டே ஸ்காலராக இல்லை ஹாஸ்டலரான்னு கேட்குறாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டிடியூஷன், நம்ம என்ன இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து இங்கே எழுதணும், டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே டைப் பண்ணணும். இதை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கெட் இன்ஸ்டிடியூஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இன்ஸ்டிடியூஷன் நேம்லாம் வரும், எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸ் கேட்குறாங்க, 11th 12th அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸ் இயர் அப்படின்னா 1 இயர் தான், ஏன்னா நீங்கள் 12th வந்து ஒரு வருஷம் தான் படிப்பீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து பிகாமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த வருஷம் வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலர் ஃபுல் டைமா இல்லை கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ்லையா இல்லை பார்ட் டைம்லையாங்கிறத செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் பாசிங் இயர், இப்போ நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா போன வருஷம் 12th அப்படின்னா 12th பாசிங் இயர் படிக்கணும். நான் இங்கே வந்து 12th போட்டிருக்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் வந்து 11th, ஸோ 11th பாசிங் இயர் வந்து நான் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜ், 11th ஸ்டாண்டர்டில் நான் என்ன பர்சன்ட் எடுத்துருக்கணும் அதை கொடுக்கணும். அடுத்தது யூனிவர்சிட்டி, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரா செகண்ட் ரேங்க் ஹோல்டரான்னு கேட்குறாங்க, அதில் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. அடுத்தது 10th கிளாஸ் ரோல் நம்பர் கேட்குறாங்க, 10th வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல அதில் எக்ஸாமில் ரோல் நம்பர் எழுதியிருப்பீங்க, அந்த ரோல் நம்பர் இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி போர்டு நேம் கேட்குறாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 10th எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த இயரை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி 12th கிளாஸ் ரோல் நம்பர், அதே மாதிரி போர்டு நேமு, இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் குவாலிஃபைடு கேட்டிருக்காங்க,
இப்போ நீங்கள் சப்போஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் குவாலிஃபைடு எழுதியிருந்தீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். எழுதலைன்னா தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து கம்பல்சரி கிடையாது. இந்த ஸ்டார் மார்க் இருந்தால் மட்டும்தான் அது கம்பல்சரியாக நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே கொடுக்கல, ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் அதர் டீட்டெயில்ஸில் வந்து ஆர்ஃபனான்னு கேட்குறாங்க, நெக்ஸ்ட்டு கார்டியன் நேம் கேட்குறாங்க, அப்புறம் டிசேபிள்டான்னு கேட்குறாங்க, அப்புறம் டைப் ஆஃப் டிசபிலிட்டி. இதில் வந்து உங்களுக்கு ஹியரிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் பார்த்து எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி, எவ்வளோ அளவுக்கு நீங்கள் டிசேபிளாக இருக்கீங்கிறத வந்து பர்சன்டேஜ் வைஸில் கேட்குறாங்க, அதை நீங்கள் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா நாட் மேரிடா இல்லை டிவோர்ஸ்டா விடோவான்னு கேட்குறாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் ப்ரொஃபஷன், அப்பா இல்லைனா அம்மாவோட ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்க, ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போது இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, ஸ்டேட்டு ஹோம் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, அடுத்தது பிளாக் ஆர் தாலுக் கேட்குறாங்க, அப்புறம் உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, அப்புறம் பின்கோட் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு இங்கேயே வந்து நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு ஸ்கீம் அவைலபிளாக இருக்கா, ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் இருக்கா, அப்ளை பண்ண முடியுமான்னு வந்து இங்கேயே நம்மளுக்கு வரும். இங்கே வராததுனால நான் கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு எந்த ஸ்கீமுமே இல்லை. நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ்க்கு ஸ்கீம் வந்தால் நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். எனக்கு இங்கே ஸ்கீம் இல்லாததுனால இங்கே எதுவுமே காமிக்கலை. ஸ்கீம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே அப்லோட் ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்கும், அது நீங்கள் கொடுத்து ஃபோட்டோ காப்பியாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பிரிண்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா கடைசியில் ஸ்கீம் டீட்டெயில்ஸ்லேயே எந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸ்கீம் உங்களுக்கு எதுவுமே வரலைன்னா நீங்கள் எதுக்குமே எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.